ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் ஸ்டாப் கோ தமிழ் சேனல். ஆல்மோஸ்ட் நம்ம வண்டி வந்து 1 வீக் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டார், ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. கண்டினியூவாக என்னால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல, ஒர்க்கு இருந்தங்காட்டி. ஆக்சுவலாக நான் வந்துட்டு பெட்ரோல் வண்டி தான் வந்தேன், நிற்குது, பார்க்கலாங்க என்ன ஒர்க்கு வந்து பிடிச்சிருக்காரு அப்படின்னு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஃப்ரெண்ட் ஃபோர்க் மட்டும் நான் வாங்கி கொடுத்தேன் புதுசு, அது மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்ட்டு நான் ஃப்ரெண்ட் ஃபோர்க்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கேன். பார்ப்போங்க ஃபிட் பண்ணுறேன்னு, நான் வந்ததுக்கப்புறம் ஃபிட் பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காருன்னு தெரில. வெளியே போயிருப்பார் இடத்துக்கு, காணும் செட்டில் தான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபர்தராக இது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும், என்ன ஒர்க் வந்து அதில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாமையே போயிடும். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க, அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக நான் வீடியோ போடுறது வந்து உங்களுக்கு கண்டினியூவாக பார்க்க முடியும். தேங்க்யூ, அண்ட் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இன்னொரு வண்டி வேலையாகிட்டுருக்கு மாட்டிருக்குங்க, கிளச்சே வந்து கைட்டி வச்சுருக்காரு, என்ன ஒர்க்குன்னு தெரில. இன்னொரு வண்டி வேலைக்கு வந்திருக்கு, ப்ளூ வண்டி. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே நிற்குது. ஓகே, கிளச்சு எல்லாம் மாட்டிட்டாங்க. நம்ம ஃபேவரட்டான வண்டி வந்துட்டு விட்டுகிட்டே இருக்கிறேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபீலிங் வந்து உண்மையாக பைக்கு வந்து ரசித்து ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் 15 டேஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட ரெட்டை வந்துட்டு இங்கே விட்டுட்டு போய். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலோட ட்ரம் பைக்கு கவர் இருக்குது, ஃபுட் ரெஸ்ட் ஆடு, ஃபுட் ரெஸ்ட் ரப்பர் வச்சுருக்காரு. புது அந்த வண்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்காக வாங்கிட்டு போகிறதுக்கு. ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு தெரியும். இண்டிகேட்டர் வாங்கியிருக்காங்க, இது பிரேக் ஷூ வாட்ருக்கு, பிரேக் ஷூ தான் நினைக்க, பிரேக் ஷூ. இது நம்ம வண்டிக்கு மாற்ற மாதிரி சொன்னார். என்னடா அவன் வந்துட்டு யாரோ வண்டி இது பார்த்துட்டுருக்கு நினச்சிக்காதீங்க, என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கேன் அவ்வளோதான். ஹெட் இருக்குது வண்டியோட, ஹெட்டு வேலை பார்க்குறக்காக கொண்டு இருக்கான்ட்ருக்கு. கை அடித்து சன்செட் ஆகிற டைம், எங்கே போனாலும் தெரியல. வண்டி வேகல முடிச்சு ஆயில ஊத்தி வச்சுங்க, வண்டி ரன்னிங் கிளாஸ் இருக்குமே இல்லை. ஐயோ, நீங்க என்ன சார் பண்றதுங்க? நம்ம நான் பாருங்க, இத்தனை எல்லாம் வீட்டுக்காரி உடம்பு சரியில்லைங்க, சரிங்க, தப்பு நிறுத்தலாம் இருக்கேன் சார். நிறைய உங்களை மாதிரி ஒரு 4-5 சாமியார் இருக்காரு இல்லைங்க, வண்டி வாப்பிளிங்க நிறுத்த முடியலீங்களா? அந்த உத்தரவாச கூட போட்டுருப்பாரு இல்லைங்க? அவரு தாங்க செந்தமலை சுத்தம் பையன் கேட்டுருந்தா, என்னை கேட்டா எனக்கு சரியாப்பா, நீங்க தான் வண்டி வளர்த்துங்க, நான் செஞ்ச ஒரு கரெக்டாக கொடுத்தா இருக்கு, ரெண்டு கை தான் பேர் மாதிரி பண்ணாரு. வண்டி எடுத்து வருதானா? ஆ சரி சரி. ம், பிரேக்ஸு லிவரு நானும் தொடாவனா எங்கே இருக்குன்னு தெரியல. எந்த வண்டிக்குள்ள? இந்த இதுக்குள்ளையா? உங்கள் டீசல் வண்டிக்குள்ளையா? வர வர
நானும் தொடவேன் இங்க இதுல இல்லையாட்டு இருக்கு புதுல வெறும் மேல வச்சிருந்தேன் உங்க அந்த டீசர் வண்டி வண்டி கால் எடுத்துன குடம் நிறுத்தினுங்க தொடச்சு நிறுத்திட்டு சரி பிரேக் கொஞ்சம் இதை பேக்கில் கொஞ்சம் பிடிச்சது கம்மியாக பிடிச்சதுங்க சரி அப்புறம் சத்தம் வந்ததுங்களா சரி சுவும் இந்த லிவர் ரொம்ப தேஞ்சிருச்சு சார் பாய் வந்து ஓட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாரு தெரியுறா ஆமாம் வண்டி நல்லா செஞ்சுக்கிறேன் வண்டி பூட்டி உள்ள நிறுத்து அவர் நான் தான் நிறுத்தணுங்க அங்கே இங்கே நிறுத்திட்டு போயிடாத அலங்கா தள்ளிட்டு போயிடறானுங்க அவரும் கண்டு தள்ளிட்டு வந்துங்க அவரே பூட்டி எடுத்து ரெண்டு பூட்டி எடுத்து போகணும் இல்லை கனெக்ஷன் கொடுத்துருங்க சாவி இல்லை அப்படின்னு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்ட்டு போய் வண்டி அந்த வண்டி தவிர்த்து உங்கள் வண்டி அளவு வச்சு இங்கே பம்பரம் மாட்டணும் பம்பருங்க அந்த வண்டி பம்பர் மாட்டோம்ங்களா ஆமாம் உங்கள் வண்டி அளவு வச்சு நம்ம பம்பர் மாட்டணும் இப்போ நம்ம அளவு தான் அது கரெக்டாக இருக்குது நீங்கள் காலைல சொல்லிடுங்க நானும் பாயும் வீட்டில் விட்டு வந்துருப்போங்க இல்லை பரவாயில்ல இருங்க நான் வண்டி இல்லை இல்லை வேண்டியது வேண்டியது மேடம் ஒன்றும் செட் பண்ணி வச்சுக்கிறேன் வண்டி எப்போ ஊர் ஓட்டுறதும் நானும் கேட்டுக்கிறேன் நேற்றுக்கே சர்வீஸ் பண்ணி வெள்ளிக்கிழமை சர்வீஸ் பண்ணி நான் பூஜை போட்டு தீவாதாரம் காட்டி வச்சிட்டேன் பிஸ் நீங்கி ஓட்டக்கூடாது அப்படி வந்து கேட்டு சனிக்கிழமை உங்கள் அப்பா எப்படி சனிக்கிழமை அப்படி நான் மதியானம் கூப்பிட்டது சைடு ஸ்டாண்டுக்கு வெல்ட் அடிச்சு போட்டுக்கலாடின்னு பார்த்தேன் சைடு ஸ்டாண்ட் சுத்தமாக இதே ஆமாம் அது வெல்ட் மட்டும் அடிச்சு விட்டுருந்தீங்கன்னா போதும் கூடூர்காரரா கூடூரில் அந்த வண்டிக்காரன் அவரு அப்படித்தான் நம்ம ஒரு மாத்திரை வாங்கணும் சார் மறந்துட்டே வாங்கிட்டோம் ஏன்னா வேணும் நீங்களும் வேறு உட்காந்துருக்கீங்க செல்ல வேற டூல் பாக்ஸ் விட்டேன் நல்லா இருக்கும் சாதி நல்லாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போதே பிரேக் டம் வந்துட்டு செக் பண்ணி பிரேக்ஸு வந்து மாட்டுறாரு வண்டி எடுத்து போகும்போது பிரேக்ஸு வந்துட்டு மாற்றணும் அப்படின்ட்டு மாற்றிட்டுருக்கோம் கொஞ்ச நேரத்தில் வண்டி ரெடி ஆயிடும் இல்லைன்னா நீங்கள் அதெல்லாம் ஆனால் காசெல்லாம் ஒரு பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்கண்ணா ஆனால் அப்படிலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சார்
சரி நாராயணா, சரி நான் தான் சொல்லிட்டேன்ல, இவ்வளவு தூரம் சொல்லியாச்சுல. வருத்தம் அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அண்ணா பணத்தையும் கூட கொடுத்துரும். நான் என்னென்ன பண்ணுறேன், வேலை செஞ்சு தானே காசு வாங்குறேன். ஏண்ணா ஸ்ப்ரிங்கி வருங்க சார், மேலே வர ஸ்ப்ரிங்கு சார். நான் போடல சார், கடைசியாக போடுங்க, கேப் போட்டு. அதாவதுண்ணா வேலை செஞ்சு தான், அண்ணா வேலை செஞ்சது தான் நான் காசு வாங்க. எந்த ஆளுக்கு யாராக இருந்தாலும் சரிங்க, யாருக்கிட்டையுமே இதே கொஞ்சம் லைட் பிடிச்சிக்கோங்க. அண்ணா நீங்கள் சொல்கிறது நியாயந்தேன், அதெல்லாம் வந்து நான் பரவாயில்லைங்க, கணக்கு போட்டு பாரு, 10 நாளுக்கு மேலே இருக்குங்களா. நீங்க எவ்வளவு பொறுமையா காத்து இருக்கிறீங்க, நீங்க நினைச்சா செய்யலாம். அதான் அலைவீல் மாற்றணும்ண்ணா, அலைவீல் வேற மாற்றணும். அம்மா சொல்லிட்டே இருக்குது. பாப்பம் உங்க அம்மா ஏது குழியில் இறக்கிங்க, என்ன வேலை தெரியுங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் இந்த வீடு இந்த பெரிய வீடு வேலை செஞ்சாங்களே பெரியமாள். அதுக்கப்புறம் தண்ணி மூந்துட்டு வந்து போட்டு உடச்சிங்க. பேஸ்ட் அப்படி இருக்கு எனக்கு, நான் அப்பணம் வச்சு ஒரு செமையை வச்சுக்கேன். தண்ணி சரியாக சமந்த வண்டி இந்த வண்டியிலேயே வச்சுக்கா, அந்த கூட தான் கிடையாது. நாம தான் சார் நினைச்சுக்கணும். ஐயோ இது எப்படா செய்யறது, என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிக்குவோம். அவனுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது, இன்னைக்கு கிடைச்சா நாளைக்கு ராஜா, அவ்வளோதான்.
இருக்குண்ணா நீங்கள் என்ன வேலை செய்யுங்க அதுக்கு முன்னாடி கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் அப்படி தான் பண்ணுங்க, நீங்கள்லேருந்து வந்துங்க கோயிலுக்கு பண்ணாருவே மொட்டையர்ஸ் வந்துட்டுனா என்ன வேலையே சொல்லிருங்க நீட்டா. ஏன் போயிட்டு எப்படிங்க அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாங்க அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா அவரு ஏதோ ஒன்று பூஜாமான நீங்க கை காசு போட்டுவானா கூட தெரியறது இல்லை அவங்களுக்கு. என்ன வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லிடுங்க அவங்களே, இது போயிடுச்சுங்க இது வாங்கிட்டு வந்து நகையெல்லாம் கொஞ்சம் இருக்கிறத வச்சு கொடுத்துருவா. வருவீங்க சரி, அவர்கிட்ட ஒரு உடனே ஊதிட்டு போனால் இன்ஜினுக்கு ஒரு எச்சா ஆயில் தோணுது. நம்ம இன்ஜினுக்கு வந்து எப்பவுமே சார் 1350 தோணுது இன்ஜினுக்கு. கேஜ் 2 வருங்க, 2 கேஜுக்கு மேலே நிற்கணும் ஆயில், அப்போ தான் மேலே ரேக்கிராமுக்கு வருங்க. நீங்கள் சுலபாக தான் ஓட்டிட்டு இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் வேற வெரைட்டி ஓட்டினீங்கன்னா ஒரு 60-80 ஓன்ட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஆயில் ஊற்ற தேவையில்லை. இது வந்து நீங்கள் பெட்ரோல் வண்டியாட்டு ஓட்டி போலாயிட்டீங்க, இப்போ ஸ்லோவாக போனால் அப்புறம் ஆயில் மேலே வராது. நம்ம வண்டியில் போது 4000 கிளட்ச். அவர் வாங்குறது தங்க வேலை, அவரும் நல்ல கஸ்டமர் தானுங்க. ஒரு வருஷம் ஆகி போச்சு வண்டி வந்துங்க, அதுவும் அந்த இப்போ இந்த அங்கே நிற்கிறது இல்லைங்க. அந்த வண்டி நமக்கு எந்த ஆசா வாசனமும் கிடையாது, கனவுகளும் கிடையாது. ஏதோ உங்களை மாதிரி 4 வருஷத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு ஒரு கைகள் வராது அம்மா இருக்குது அதை பார்த்துட்டு சொற்ப வருமானத்தில் வண்டி வாழ்த்து போட்டிருக்கிறேன். ஊர் பார்த்து அன்னைக்கு வாட்ஸ்அப் பார்த்தீங்களா சார், ஊரெல்லாம் கச கச கசனு அது அந்த காரை உடனே அப்படியே கிடக்குதுங்க. மழை வந்தால் தண்ணி உள்ளே ஊந்துக்கிட்டு சார் வீட்டுக்குள்ள எத்தனை மணிலாம் ஊத்துறது கிளச்சுக்கு? 200 இருக்குது. கொஞ்சம் போட்டு
ஸ்டார்ட் பண்ணலாம். சரி நல்லா சுத்தம் பேனல் கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா கம்மி. ஆல்மோஸ்ட் வண்டி ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. பேட்டரி வேறு 5% தான் இருக்குது. மொபைல் தான் எடுத்துகிட்ருக்கேன். வண்டி ஃபுல்லாக ஒர்க் முடிச்சிட்டாரு. வண்டியோட ஃப்ரண்ட் ஃபோர்க் மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. லேட்டஸ்ட் ஃபோர்க் வாங்கியிருக்கு, அதை கடைஞ்சி தான் மாட்ட முடியும். அதனால் மண்டே தான் அது வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மட்டும்தான் நம்ம வண்டியில் வந்து பெண்டிங்காக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. மெக்கானிக் டீட்டெயில் கேட்டிருந்தீங்க, அவரோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு மொபைல் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். லொக்கேஷன் வந்துட்டு வாட்ஸ்அப் லொக்கேஷன் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டினியூவாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க பர்தரா. பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஸ்டே ட்யூன்.